பாஜகவின் ஊதுகோல் சவுக் சங்கர் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்படி இருந்தா தான் என்ன எதிராக ஊழல் கரைபடிந்ததாக இல்ல, நீங்க உங்க உங்க வார்த்தையிலே சொல்லுவோம், ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிற பேருந்து கடலூர், ஆமா கடலூர் நேருக்கு நேரா வந்து அந்த பிரைவேட் பஸ் ரெண்டு மோதிட்டாங்க, நாலஞ்சு பேர் செத்துட்டாங்க. ஏங்க, ஒரு சாராயத்துல குடிச்சிட்டு செத்தா 10 லட்சம் அரசு பேருந்துல ஏறினாங்க. யாரும் ஒரு 5 லட்சம் கொடுத்தா என்ன ஒப்ப முடிச்சா குறைஞ்சிருக்கு. சவுக்கு சங்கர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரபலமாக வந்து விமர்சகர், அவர் எல்லா அரசியல் விமர்சகர்களும் வந்து இன்னைக்கு சவுக் சங்கர். ஆனால் வந்து ஒரு சைடு என்ன சொல்கிறாங்கன்னா பாஜகவின் ஊதுகோல் சவுக் சங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த வகையில், அது உண்மையா? அது சரி, அது உண்மையோ பொய்யோ? சரி, அப்படி இருந்தால் தான் என்ன? இப்போ அப்படி இருந்தால் தான் என்ன? இப்போ திமுக பாஜக என்ன அசைன்மெண்ட், அண்ணாமலை என்ன சொல்கிறாரோ அதுதான் வந்து சவுக் சங்கர் பேசுகிறாரு. சரிங்க, அப்படின்னு தகவல் திமுகவில் இருந்து பல பேர் பிஜேபி இருக்கால, என்ன சொல்ல வரீங்க? உங்க சித்தாந்தத்துக்கு எதிராக இன்னொரு சித்தாந்தம் இருக்கவே கூடாது. இருக்கலாமே, ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் இருந்தா தான் ரெண்டுமே இயங்கும். கண்டிப்பா. அப்போ திமுக என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாருன்னா, சவுக் சங்கர் வந்து சொல்றாரு, இந்த மாத இறுதிக்குள் செந்தில் பாலாஜி கண்டிப்பா வந்து கைது செய்யப்படுவார் அப்படி வந்து ஆணித்தரமா சொன்னாரு. நிச்சயமா அவர் கைது செய்திருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நான் சொல்ல வரல, என்னுடைய கருத்து அல்ல, பொதுமக்கள் என்னது பார்வையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து பாஜகவுடைய அசைன்மெண்ட், அண்ணாமலை என்ன நினைக்கிறாரோ அதுதான் வந்து சவுக் சங்கர் வந்து பேசுறாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து வந்து ஒவ்வொரு ஊழல் பட்டியலும் வந்து தான் வந்து சொன்னால வந்து கட்சிகளுக்கு வந்து என்ன சொல்லன்னா, பாஜகவுக்கும் திமுகவுக்கும் வந்து உறவுகள் வந்து முறியதுக்கான காரணங்களா இருக்கு. ஆனா எனக்கு வேண்டிய ஒரு ஏஜென்ட் யாருன்னா சவுக் சங்கர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை, அதாவது மற்ற ஆட்கள் சொல்லுத தகவலுங்க. இன்றைக்கு செந்தில் பாலாஜி என்ன கட்சி? அவர் பல்வேறு கட்சியில இருந்து வந்திருக்காரு, திமுகல இருக்காரு. திமுகல இருக்காரு. ஆமா, திமுகவில் இருக்க ஆர்எஸ் பாரதி செந்தில் பாலாஜி மீது இது பழிவாங்க நடவடிக்கை அது இதுன்னு கத்துறாரு. ஆமா, இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கல்ல கூட்டணி கட்சிகள், ஏன் இவெல்லாம் ஏன் கத்துறான்? அப்ப இவன் எல்லாருமே திமுகவா? இல்ல, அவங்களுடைய திமுகவுடைய அந்த கூட்டணி தர்மத்துக்காக தானே எல்லாமே வந்து ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்கிறாங்க. கூட்டணி தர்மம் இருக்குல்ல, லஞ்சம் அவங்க எல்லாமே வந்து பங்கு கொடுத்துருக்காங்கன்றீங்களா? இல்ல, லஞ்சம் வாங்குறது ஒரு தர்மமா? இல்ல, லஞ்சம் வாங்குறது எப்படி நீங்க சொல்லலாம்? எல்லா கட்சிக்காரங்களும் லஞ்சம் வாங்குறாங்களா? எல்லா கட்சிக்கார தலைவரும் வந்து செந்தில் பாலாஜி கிட்ட வந்து லஞ்சம் வாங்குறாங்களா? ஆமா, நீங்க பாத்தீங்க. ஏங்க, இல்லைன்னா ஏங்க ஆர்எஸ் பாரதி கத்துறான்? ஏங்க, ஒரு அண்ணா நகர் மோகன் வீட்டுல ரைடு நடக்குது, அவர் மகன் வீட்டுல ரைடு நடக்குது, அப்படியே அது நகர்ந்து 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 சபரேசன் ஜி ஸ்கொயர் வந்துருச்சு. ஒரு மூச்சு கட்டானா இவனா? யாருமே கட்டல. இந்த கிருத்திகா அவர்கள் நடத்துகிற அந்த ட்ரஸ்ட்ல இருக்கிற சொத்துக்கள் முடக்கப்பட்டது. ஆமா, யாராவது பேசினாங்களா? யாரும் பேசல. யாராவது ஆர்ப்பாட்டம் பண்ணானா? யாரும் பண்ணல. எப்படியா ஜி ஸ்கொயரை வந்து இவர் கனெக்ட் பண்ணி முதல்வர் மருமகனை சேர்த்து பாஜக வந்து அந்த கட்சியை சார்ந்த அமைச்சர் மீதே வந்து பழிவாங்க நோக்கத்துல வந்து அவங்கதான் வந்து அமலாக்கத்துறை வச்சிருக்காங்க. அமலாக்கத்துறை நடவடிக்கை, அதனாலதான் வந்து இது வந்து மிரட்டல் தோணியில இருக்கு. இது எங்களுக்கு மட்டும் இல்ல, எதிர்கட்சி இருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் வந்து இது ஒரு மிரட்டல் தோணி. அமலாக்கத்துறை வந்து அமலாக்கத்துறையோ இல்ல சவுக்கு சங்கரோ, இந்த பிடிஆர் பழனிவேல்ராஜன் இன்னும் ஒரு மாசத்துல கைது செய்யப்படுவார், அவர் ஊழல் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லுவார். அது இப்படி அமலாக்கத்துறை எப்படி சொல்லுவாங்க? இவர் நம்ம சவுக்கு சங்கர் சொல்லுவார, அங்க என்ன அசைன்மெண்ட் அதுதானே சொல்றாருங்க. அண்ணாமலை என்ன சொல்றாரு அதுதான் வந்து இவர் சொல்றதா தகவல். அண்ணாமலை சொல்லுவாரா? அது அவருடைய அவர்தான் ஊழல் பட்டியலே வச்சிருக்காரு ஒவ்வொரு மாசத்துக்கு. பட்டியல்ல
பிடிஆர் இல்ல அப்படிதானே இருந்தா இல்ல இல்லன்னு சொல்லல நானு இருந்தா சொல்லுவார் இல்ல ஆமா அப்போ இன்றைக்கு ஊழல் பட்டியல் வாசித்துக்கிற இந்த அமைச்சர்கள்லாம் யோகியவான்களா இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறான்னா இங்க மத்திய அரசு எடுத்து நடத்தக்கூடாது சுப்ரீம் கோர்ட்டை எடுத்து நடத்திருக்கணும் ரெண்டு மாசத்துக்குள்ள நீ எப்படி செந்தில் பாலாஜியை விசாரித்து நடவடிக்கை எடுன்னு சொல்லியிருப்ப அப்படின்னு தான் விசாரிச்சாங்க இல்லை ஒரு ஊழல்வாதிங்க நீங்கள் ஊழல் நிரூபிக்கப்படலன்னா சொல்லாதீங்க ஊழல் வழக்கு போட்டிருக்காங்க ஒரு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துறாரு இன்னும் அந்த கேஸ் முடியலன்னு சொல்லாதீங்க திருண்ண பொருளை திருப்பி கொடுத்தவங்க செந்தில் பாலாஜி அது தெரியும் அப்போ நீ திருந்தது உண்மை கண்டிப்பாக அப்படி இருக்கிற போது இந்தியா முழுக்க இருக்க தலைவர்களை வைத்து ஏங்க நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம திருடிட்டோம் நம்ம மேலே ஒரு கரை வந்தது அப்படிங்கிறத கடந்து எல்லாமே கரப்ட் ஆகிறாங்க பாருங்க அண்ணா அப்படின்னா இன்னொரு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இப்போ தொடர்ந்து வந்து திமுக வந்து ஜனாதிபதியை கூப்பிட்டாங்க அவங்க வந்து விழா வந்து அந்த விழாவில் வந்து கலந்துக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு திருவாரூரில் வந்து பீகார் முதலமைச்சர் வந்து திறந்து வைக்கிறாரு அவர் திடீர்னு வந்து அவருடைய பயணங்கள் ரத்து இது இந்த இதனுடைய பின்னணிகள்லாம் எப்படின்னா அது வந்து மத்திய அரசுடைய அழுத்தமாக இருக்குமா இல்லை ஏன் நமக்கு வம்புன்னு சொல்லிட்டு ஒதுங்கியிருக்காங்களாங்க மோடியை எதிர்க்கிறோம் மோடி எதிர்க்கப்பட வேண்டிய ஆள் தான் ஒரு கொள்கைக்கு எதிர்கொள்கை இருந்தால்தான் ஒரு நியாயமான கொள்கை உயிர்த்தெழும் ஒரு கருத்து பிறக்கிற போதே அதற்கு எதிர்கருத்து பிறக்கும் இரண்டு கருத்துக்களும் போதே ஒரு புதிய கருத்து வரும் அப்படியா இப்போ நமக்கு வருத்தம் கூட காங்கிரஸ் ஏன் அழிஞ்சு போச்சு ஏன் வருத்தம்னா இது ஒரு நிலையான எதிர்கட்சியாக இருந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு கடிவாளம் போட்டு சில விஷயங்களில் அறுவரை சொல்கிற நிலையில் காங்கிரஸ் இல்லை அப்படிங்கிற வருத்தம் தான் அப்படி இருக்கிற போது கெஜ்ரிவால் வந்து பார்த்தார் கெஜ்ரிவாலோட அரசியல் பின்னணி என்ன சாதாரணமாக இருந்து வந்தார் அவர் இல்லை அவரோட அரசியல் பண்ணா இங்கே வந்து இங்கே திராவிட நாடு மொழி அதெல்லாம் எதுவுமே இல்லை திராவிட நாடு திடீர்னு வந்து நாடு அப்படிலாம் இங்கே வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கோம் தமிழுக்கு நீ சொல்லி கிள்ளி ஏமாற்றி பிடிச்சிருக்கோம் கெஜ்ரிவாலோட அவரோட முதலமைச்சர் பதவிங்கிறது ஊழலுக்கு எதிரான அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் அதுதான் வந்து பெரிய இந்தியா முழுக்க வந்து பேசப்பட்டது அண்ணா ஹசாரே அப்போ உண்ணா அதாவது ஊழலுக்கு எதிராக நின்று ஆட்சியை பிடித்தவர் அவர் இது தமிழ்நாட்டில் தானேப்பா டெல்லியில் இருக்கிறவங்களாம் ஊழலுக்கு எதிராக நிற்கிறான் தமிழகத்தில் ஊழலுக்கு எதிரான ஒரு போக்கு வராதா அப்படிலாம் வந்து ஏன் நம்ம வந்து நம்ம கமலஹாசன் கட்சியார் மீது கூட சொன்னாங்க இவர் ஒரு கெஜ்ரிவால் மாதிரி அப்புறம் பார்த்தா அன்னாரியத்தில் பஜ்ஜி போட்டுக்கிறாரு அப்போ கெஜ்ரிவால் இன்றைக்கு தமிழக முதல்வரை சந்திக்க வந்தாரோ ஒரு ஊழலுக்கு எதிராக இருந்தவன் ஊழல் கரைபிடிந்ததாக இல்லை நீங்கள் உங்கள் உங்கள் வார்த்தையிலே சொல்லுவோம் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிற ஒரு ஆட்சி கீழே இருக்கிற முதல்வர் வந்து பார்த்தார் பார்த்தீங்களா அதில் இருந்தே முடிஞ்சது அப்போ நீங்கள் என்ன தான் மோடியை எதிர்க்கிறோம்னாலும் அப்போ மதவாதமாக ஊழலாம் ஊழலா அப்படின்னு ஒரு இதை வச்சா எப்பா எங்களுக்கு ஊழல்லாம் பெருசு இல்லையா எங்களுக்கு மதவாதம் அப்படின்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும் முதல்ல நாம் அந்த மதமே இல்லையே மதவாதம்னா இப்போ தமிழ்நாட்டை நம்ம ஆள்றோம் திமுக ஆளுது திராவிட கொள்கை உள்ளவருக்கு ஆள்றார்கள் நாங்கள் வந்து உங்கள் கொள்கைக்கு நேர் எதிரானவர்கள் நீங்கள் சொல்கிறத நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் எங்கள் தமிழ்நாட்டுக்கு எது தேவையோ நாங்கள் செய்வோம் அப்படி மாற்ற முடியுமா அது எப்படி ஆட முடியாது ஒன்றுமே இல்லை இன்றைக்கி கர்நாடகாவில் இலவச பேருந்துன்னு பெண்களுக்கு சரி எல்லோரும் நம்ம தமிழ்நாடு மாதிரி இலவச பேருந்து தாண்டா அப்புறம் ஒரு ஸ்கீமை போட்டான் நீ பஸ்ஸில் ஏறினா ஆதார் கார்டோட ஏறணும் ரேஷன் கார்டோட ஏறணும் உன் ஆதார் கார்டை பார்ப்போம் உன் நம்பர் குறிப்போம் நீ இந்த ஸ்டேட் காரி தானா அப்படின்னா தான் உனக்கு வந்து இலவச இலவச பேருந்து ஆனால் இங்கே இல்லையே யார் வேணா எந்த பெண்கள் வேணா ஏறலாம தமிழ்நாடு வந்தியர்களின் வேட்டைக்காரன் அன்னைக்கு குணா சொன்னார் 20-30 வருடங்களுக்கு முன்னாடி சொன்னார் அது இன்றைக்கு வளர்ந்துருந்து நீ அந்த மாதிரி சொல்ல முடியுமா மார்வாடி போடலாம் கர்நாடகா போடலாம் யார் வேணா போகலாம் யார் வேணாலும் போகலாம் ஆமா அங்கே வந்து என்னன்னா ஆதார் கார்டு வச்சு பண்ணுங்க அப்போ அதில் ஒரு ஒழுங்கை கடைபிடிக்கிறான்ல ஆனால் நீங்கள் இந்த இலவச பஸ் பயணம்னு ஒன்று எது என்னத்தையாவது சொல்லிக்கலாம் ஓட்டு வாங்கினோமான்னு இது ஆரம்பிச்சு நாடு முழுக்க கெடுத்துறாங்க பாருங்க இப்போ இதை பார்த்து அந்த ஊர்ல இலவசம் தராங்களாமா எங்க ஊர்ல அது நிலைமைக்கு போச்சு ஒரு சாராய மரணம் நடந்தால் நான் சாராயம் அரசா தடை செய்யப்பட்டிருக்குது அவன் செத்தா சாவட்டும் அவன் குற்றவாளி அவனுக்கு நான் பணம் தர மாட்டேன் அப்படின்னு சொன்ன நிதிஷ்குமார் கூட அடுத்து சாராய இருப்பு நடந்தா யோ தமிழ்நாட்டில் 10 லட்சம் கொடுத்தாயா நீ கூட ஒரு 5 லட்சம் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டாங்க இன்னைக்கு நேத்து ஒரு பேருந்து விபத்து கடலூர் ஆமா கடலூர் நேருக்கு நேரா வந்து அந்த பிரைவேட் பஸ்கள் ரெண்டு மோதிட்டாங்க ஆமா 4 பேர் இறந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேற்பட்ட பேர் இறந்திருக்காங்க ஏங்க அவன் பண்ண தப்பாங்க அது அந்த ஓட்டுனரும் பண்ணல அது டயர் வெடிச்சிருக்கலாம் அது ஒரு டயரை மெயின்டைன் பண்ணாம இருக்கலாம் இல்ல எதேச்சியா டயர் கூட வெடிச்சிருக்கலாம் 4-5 பேர் செத்துறாங்க அரசு எவ்வளவு தினமும் கொடுத்துருக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க ஏங்க ஒரு சாராயத்துல குடிச்சிட்டு
செத்தா 10 லட்சம் அரசு பேருந்துல ஏறினான். ஏன்னா ஒரு 5 லட்சம் கொடுத்தா என்ன ஒப்ப முடி சொத்தா குறைஞ்சிட போகுது, எங்க காசு தானே கொடுக்க வேண்டியதானே. அப்போ இதுல இருந்து நீங்க அரசினோட தன்மையை நீங்க வந்து இந்த பாக்குற பொதுமக்களே முடிவெடுத்துக்கிட்டு பல்வேறு கேள்விகளுக்கு வந்து சிரமம் இல்லாமல் இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து உங்களுடைய தெளிவான கருத்தை நீங்கள் பரிமாறிக்கிறீங்க. நன்றி, வணக்கம். நன்றி.